என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் 1ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாப்பிக்கில் இப்போ நம்ம படிக்க போகிறது பை சார்ட்ஸ். அதோட இன்ட்ரொடக்ஷன், பை சார்ட்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பை சார்ட் இருக்குது, இந்த பை சார்ட் ரிலேட்டட் க்வெஸ்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா என்ன படிச்சிருக்கணும், இது மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் நம்பர் 1ல. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற டாபிக் என்ன, அது கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி கீழே 5 க்வெஸ்சன் கேட்பாங்க, மேலே ஒரு சார்ட் இருக்கும், இதுதான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பை சார்ட்னு சொல்லுவாங்க, பை சார்ட்னா இது, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருக்காங்களே இது பை சார்ட். டேபிள் சார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வேல்யூவெல்லாம் எழுதி அதுக்கு கீழே 5 க்வெஸ்சன் கேட்பாங்க, அது டேபிள் சார்ட். பார் சார்ட் அப்படின்பாங்க, அப்படி பார் 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 கிராஃப் பார்த்துருக்கீங்களா, அதுதான் பார் சார்ட். அதே மாதிரி லைன் கிராஃப், ஒரு கோடு மட்டும் இருக்கும் லைன் லைனாக போட்டிருப்பாங்க, அது லைன் கிராஃப். அடுத்தது மிக்ஸ்டு கிராஃப், கலந்து கலந்து இருக்கும், இந்த ஏதாவது ஒரு சார்ட்ஸ்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க, அது மிக்ஸ்டு கிராஃப். மொத்தம் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் உள்ள நிறைய சார்ட்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த 5 சார்ட் மட்டும் படித்தா போதும், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது மட்டும்தான் கேட்பாங்க. ரொம்ப முக்கியம் ஆப்டிடியூட் டாப்பிக்கில் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நீங்கள் ஒருவேளை ஆம்கேட் எக்ஸாம், ஐடி செக்டருக்கு சொல்கிறேன், இந்த டிசிஎஸ் விப்ரோ அசன்சர் ஐபிஎம் இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் போகிறீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் 5 மார்க்கில் இருந்து 15 மார்க் வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லைனா பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் போனீங்கன்னா, கண்டிப்பாக 15 மார்க்கில் இருந்து 30 மார்க் வரைக்கும் கூட இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, பேசிக்லேருந்து படிங்க. நான் இப்போது பேசிக் சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்தது ஒரு பைச்சார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி 10 வீடியோ போட போகிறோம், 2 பைச்சார்ட்டை பேஸ் பண்ணி 10 வீடியோ, 3 பைச்சார்ட்டை பேஸ் பண்ணி 5 வீடியோ, மிக்ஸ்டு கிராஃபை பேஸ் பண்ணி 5 வீடியோ. டோட்டலாக இந்த பை சார்ட் லெசனுக்குள்ளே மட்டும் நம்ம யூடியூப் சேனலில் 30 வீடியோ இருக்கும். இந்த 30 வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் பை சார்ட்டில் எந்த க்வெஸ்சனை கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும் உங்கள் எக்ஸாமில். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக்ஸ்லேருந்து படித்தால் மட்டும் போதும், ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த பை சார்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பை சார்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ட்ரக்கு வந்து 8%, ட்ரெயின் வந்து 36%, அந்த வேல்யூஸ் எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதுதான் டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எல்லாம் 120 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, வேல்யூஸ்லாம் எதில் கொடுத்துருக்காங்க, டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வேல்யூஸ் எல்லாம் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அது டைப் 1, வேல்யூஸ் எல்லாம் டிகிரியில் கொடுத்துருந்தாங்கன்னா அது டைப் 2. மொத்தமே 2 டைப் ஆஃப் சார்ட் தான் இந்த பை சார்ட்டில் இருக்குது. ஒன்று வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ், பர்சன்டேஜில் இருக்கிறது, இல்லைனா வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் டிகிரி, அவ்வளோதான். 2 டைப் ஆஃப் சார்ட் தான் இந்த பை சார்ட்டில் இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 100% வரும். இதுவே அந்த ஆங்கிள் டிகிரியில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேல்யூவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 360 டிகிரி வரும். இதை எப்போதும் நீங்கள் மறந்துடக்கூடாது, எப்போதுமே சரி பர்சன்டேஜ் வேல்யூ எல்லாத்தையும் எவ்வளோ கொடுத்ததாலும் சரி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது 100% இருக்கணும். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் 360, ஒரு சர்க்கிள்னாலே 360, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிங்கன்னா 360 டிகிரி கிடைக்கும், ஓகேவா. இது ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது இந்த 5 பாயிண்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பாயிண்ட் நம்பர் 1, ஒன்றும் கிடையாது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும், கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் தெரியும், கரெக்டு தானே, அடிஷன்லாம் தெரியும் தானே, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அது பேசிக்ஸ். ஒரு நம்பர் கொடுத்தா அடிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும், டிவிஷன் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் பாயிண்ட் ரேஷியோ. ரேஷியோ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நல்லா பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல்லையே ரேஷியோஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அப்படி ஒருவேளை தெரியலனா இந்த ஒரே ஒரு பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு போதும். ரேஷியோனா ஏ இஸ் டு பி, இதுதான் சொல்லுவாங்க, இந்த நடுவில் 2 டாட் வைக்கிறாங்க, இதுதான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு கிளாஸ் ரூமில் 500 பேர் இருக்காங்க டோட்டல், ஓகேவா, 500 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. பாய்ஸு இஸ் டு கேர்ள்ஸ், 2 மடங்கு பாய்ஸு, 3 மடங்கு கேர்ள்ஸ், இதுதான் ரேஷியோ. இவ்வளோ மடங்கு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் ரேஷியோ, ஓகேவா. ஒன்றும் கிடையாது, 2 மடங்கு பாய்ஸ் இருக்காங்களாம், கேர்ள்ஸ் எவ்வளோ மடங்கு இருக்காங்க, 3 மடங்கு இருக்காங்க. இது இங்கிலீஷில் சொல்லணும்னா ரேஷியோவில் எப்படி சொல்லுவாங்கன்னா 2:3 ரேஷியோ, பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்பாங்க.
ஓகேவா? ரெண்டு மடங்கு பாய்ஸும் மூணு மடங்கு கேர்ள்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த 500 பேரில் கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேர்ள்ஸ் எவ்வளோ மடங்கு இருக்காங்க, மூணு மடங்கு 3 போட்டுருங்க, டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ பேர்னு பாருங்கள். மூணு மடங்கு ப்ளஸ் ரெண்டு மடங்கு 5 மடங்கு இருக்காங்க டோட்டல், இன்டூ கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 500 பேர். இதை கேன்சல் பண்ணுங்கள், 100 கேன்சல் ஆகிடும், 100 × 300 = 300. 300 பேர் யார் இருக்கா? கேர்ள்ஸ். 500 பேரில் 300 பேர் கேர்ள்ஸ்னால் பாக்கி இருக்கிற 200 பேர் யார்? பாய்ஸ். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இது மட்டும் ரேஷியோ டாப்பிக்கில் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிட்டால் போதும், வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், 5:2:3 நல்லா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 2:3 பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ, கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ மடங்கு இருக்காங்கன்னு பாருங்கள், 3 மடங்கு கேர்ள்ஸ் இருக்காங்க, அதை இங்கே போட்டுருங்க. டிவைடட் பையில் டோட்டல் 3 + 2 = 5. ஸோ 5 மடங்கில் 3 மடங்கு கேர்ள்ஸ் இருக்காங்க, இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க 500, இன்டூ 500 போட்டிங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம இந்த ரேஷியோவும் படித்தாச்சு, இது தெரிஞ்சால் போதும், ஓகேவா? ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ரெண்டு ஃபார்மில் படிக்கணும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய யூடியூப் சேனல் போங்க, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் லெசன் நம்பர் 3 இந்த ஃபார்முலா பற்றி சொல்லியிருந்தேன். ரெண்டே ரெண்டு ஃபார்முலா, அதுவும் பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஃபார்முலா தான். வேணா இன்னொரு எழுதியே காட்டிடுறேன் உங்களுக்கு. எக்ஸஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், இதுதான் ஒரு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்டூ 100 சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபார்முலா எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய், இது ரெண்டாவது ஃபார்முலா. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்டூ 100, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பர்சன்டேஜஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், செகண்ட் ஃபார்முலா எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய். ஒருவேளை இது எப்படி வந்துச்சு, என்ன புதுசாக இருக்குது, இப்போ தான் படிக்கிறேன்னா மறந்துடாமல் யூடியூப் சேனல் போங்க. தமிழ் சேனல்லையே பர்சன்டேஜ் டாப்பிக்கில் மூணாவது லெசனில் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்தா போதும், ஓகேவா? பர்சன்டேஜஸில் வேறு எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், இது பேசிக்ஸ், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது ஆவரேஜ். ஆவரேஜ் கண்டுபிடிக்க தெரியும் தானே, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை த சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை சம் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கே போட்டுரும், அதுதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான், திருப்பி ஒரு வாட்டி ரீகால் தான் பண்ணுறோம். இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குல்ல, இது கொஞ்சம் முக்கியம். பர்சன்டேஜஸ் டு டிகிரி, டிகிரி டு பர்சன்டேஜஸ். ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவை எப்படி டிகிரியாக மாற்றணும், அதே மாதிரி ஒரு டிகிரி வேல்யூவை எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுவும் அதுக்கும் நீங்கள் ஒன்று ஃபார்முலாலாம் படிக்க தேவையில்லை. உங்கள் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம், அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் வரும்னு சொன்னேன், 100% வரும்னு சொன்னேன். ஸோ 100% இந்த கீழே ரெண்டாவது கிராஃபில் இருக்கிற 360 degree ஒன்று தானே, இது 100% இஸ் ஈக்குவல் டு 360 degree, ரெண்டுமே ஒன்று தான். இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 100%, இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 360 degree. ஸோ 100%ன்றது 360 degree, இது ஃபஸ்ட்டு. ஒருவேளை 80% எவ்வளோ டிகிரி, 100% 360 degree தெரியும், 80% எவ்வளோ டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 80% இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ன்னு போடுங்க, முடிஞ்சு போச்சு, ஓகே தானே? 80% எவ்வளோ டிகிரின்னு கேட்குறாங்க, எனக்கு டிகிரி எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு போட்டுட்டேன். இப்போ இதையும் இதையும் க்ராஸ் பண்ணுங்கள். ஸோ க்ராஸ் பண்ணிங்கன்னா 100 × x இஸ் ஈக்குவல் டு 360 × 80. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 288 degree, அவ்வளோதான். 80%ன்றது இப்போ எவ்வளோ டிகிரி, 288 degree, எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரியுதா? இது எல்லாத்துக்குமே சேம் தான், 100%ன்றது 360 degree காமன். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு கேட்குறாங்களோ அதை இங்கே போட்டுருங்க, 80% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒருவேளை 30% எவ்வளோ டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 இங்கே போடுங்க. 22% எவ்வளோ டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 22% எவ்வளோ டிகிரிக்கு பதில் எக்ஸ்ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். க்ராஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும்.
இதுவே டிகிரியை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்கன்னு வைங்க, அதுவும் சிம்பிள் தான். இப்போ பாருங்க, 100% எவ்வளோ? 360 டிகிரி, அது நமக்கு தெரியும். இப்படி கொடுத்துட்டு 50 டிகிரி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே 50 டிகிரியை போடுங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது, எக்ஸை போடுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் கொடுத்து டிகிரியை போட்டால் இங்கே வேல்யூவை போட்டோம், இங்கே எக்ஸை போட்டோம். டிகிரியை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா, இங்கே வேல்யூவை போடுங்க, இங்கே எக்ஸை போடுங்க, அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிள், அவ்வளோதான். இது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புதுசாக படிச்சிருக்கிறது. பர்சன்டேஜ் டு டிகிரி, டிகிரி டு பர்சன்டேஜஸ், அவ்வளோதான். இதுவே போதும்னு நினைக்கிறேன், பேசிக்ஸே போதும். ஸோ மறந்துடாமல் அடுத்தடுத்த லெசனை பொறுமையாக போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த 30 வீடியோவும் ஒரு 20 நாளைக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுவேன், 30 வீடியோஸும் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறந்துடாமல் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பைச்சா டாபிக் கம்ப்ளீட்டாக உங்களால் படிச்சிட முடியும், 100% படிச்சிட முடியும், எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனால மட்டுமே போதும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.